இன்னைக்கு வந்து நம்ம நேத்து யதா யதாஹி தர்மஸ்ய அந்த ஸ்லோகம் பார்த்துட்டு இருந்தோம். 4.7 இது ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். மனப்பாடம் பண்ண வேண்டியது அப்படின்னு சொன்னேன். யதா யதாஹி தர்மஸ்ய கிளானர் பவதி பாரத அபியுக்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ருஜாம்யஹம். அதாவது எப்போதெல்லாம் எங்கெல்லாம் தர்மம் சீர்குலைந்து அதர்மம் ஆதிக்கம் செலுத்துகின்றதோ பரதகுல தோன்றலே அப்போதெல்லாம் நான் தோன்றுகிறேன். ஸோ இரண்டு காரணங்களுக்காக, ஒன்று வந்து தர்மம் சீர்குலைத்தல், அதர்மம் ஆதிக்கம் செய்தல், இரண்டுமே மோஸ்ட்லி சைமல்டேனியஸ். அதர்மம் வந்து குலைந்தும் சாரி அதர்மம் தலை தூக்கியும் தர்மம் குலைந்தும் போகிறது. இது ரெண்டும் ஒரு சமயத்தில் நடக்கக்கூடியது தான். இப்படி எங்கெல்லாம் நடக்கிறதோ அப்போதெல்லாம் நான் வந்து, எப்போதெல்லாம் அப்படி நடக்கிறதோ அப்போதெல்லாம் நான் தோன்றுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஸ்ருஜாமி அப்படின்னா அதுதான் ஒரு முக்கியமான வார்த்தையாக இங்க சொல்றாங்க. ஸ்ருஜாமி அப்படின்னா தோன்றுகின்றேன் அப்படிங்கிறது எப்படின்னா, ஐ மேனிஃபெஸ்ட் மை செல்ஃப், என்னை வந்து வெளிப்படுத்தி கொள்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. நான் வந்து தெரியும்படியாக இருப்பேன். ஸ்ருஜாமி என்னும் சொல் இங்க முக்கியமானது. ஸ்ருஜாமி என்ற சொல்லை படைப்பு எனும் பொருள் உபயோகிக்க முடியாது. ஸ்ருஜாமினா படைத்தல் அப்படின்றதும் ஒரு அர்த்தம் இருக்கு போல இருக்கு மெயினா. ஆனா அது சொல்றாங்க அப்படி சொல்ல முடியாது. ஸ்ருஜாமினா வெளிப்படுத்தி கொள்ளுதல், தானே வந்து அவதரித்தல், அதுதான் அந்த வேர்ட். பகவானது அனைத்து ரூபங்களும் நித்தியமானவை என்பதால் அவரது உடலுக்கு படைப்பு என்பதே கிடையாது. அதை வந்து படைக்கிறது அப்படின்னு இல்லை, நான் உருவாகுவேன் அப்படின்னா உருவாக்கலாம் முடியாது. அவர் ஆல்ரெடி முன்னாடியும் இருக்கார், இப்பவும் இருக்கார், அப்புறமும் இருப்பார். அதனால அவர் வந்து நித்தியமான உருவம், அதை உருவாக்க முடியாது. அது வந்து வெளிப்படுத்தி தான் கொள்ள முடியும். இத்தனை நாள் தெரியாமல் இருந்தது, இனி தெரியும் அப்படிங்கிற போல அர்த்தம். அவரது உடலுக்கு படைப்பு என்பதே கிடையாது என்பது முந்தைய ஸ்லோகத்திலேயே விளக்கப்பட்டது. அதான் அஜம்னு சொன்னாங்கல்ல, பிறப்பற்றவர், அதற்கு படைத்தல் அப்படிங்கிறதே கிடையாது. அவர் எப்போதும் உருவாகிறார்னே இல்லை, எப்போதுமே இருக்கிறார் அப்படின்னா. ஸ்ருஜாமி என்பது பகவான் தனது சுய விரிவில் தோன்றுவதை குறிக்கும். பிரம்மாவின் பகலில் ஏதாவது மனுவின் 28வது யுக, 7வது மனுவின் 28வது யுகத்தில் துவாபர யுகத்தின் இறுதி என்ற ஒரு வரையறையின்படி பகவான் தோன்றினாலும் அவர் இத்தகு சட்டத்திட்டங்களுக்கு உட்பட வேண்டிய அவசியமில்லை. இது வந்து ஒரு கணக்கு, அவர் எப்ப பிறந்தார் அப்படிங்கிறதுக்கான கணக்கு. ஆனால் அந்த கணக்கு வரையறை எல்லாம் அவருக்கு கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஏனெனில் தனது விருப்பப்படி எந்த வழியிலும் செயல்பட அவருக்கு பூரண சுதந்திரம் உண்டு. எனவே உண்மையான தர்மம் மறைந்து அதர்மம் ஆதிக்கம் செலுத்தும் போது அவர் தனது சுய விருப்பத்தால் தோன்றுகிறார். அதாவது அவர் முடிவு பண்ணணும், இந்த அதர்மத்தை அழிக்க நான் வர வேண்டும்னு. அதுதான் அதை வந்து என்ன சொல்றது, யாருடைய கட்டளையின்படியும் அவர் வரல, அவருடைய விருப்பப்படிதான் வருகிறார். தர்மத்தின் நியதிகள் வேதங்களில் விதிக்கப்பட்டுள்ளன. வேத விதிகளை ஒருவன் முறையாக செயலாற்ற மறுக்கும் போது அது அதர்மம் ஆகிறது. இது அதர்மம் அப்படின்னு சொல்றதுனால அதற்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. தர்மம் வந்து வேதங்களில் சொல்லப்பட்ட சட்டதிட்டங்கள், நியதிகள், நீதிகள் அப்படின்னு சொல்லலாம். அவற்றிலிருந்து தவறி நடப்பது அதர்மம் அப்படின்னு சொல்றாங்க. பாகவதத்தில் இக்கொள்கைகள் கடவுளின் சட்டங்கள் என்று வர்ணிக்கப்படுகின்றன. அதான் அந்த வேதத்தில் சொல்லப்பட்ட விதிமுறைகள் பாகவதத்துல வந்து கடவுளின் சட்டங்கள்னு சொல்லப்பட்டிருக்கான். கடவுளால் மட்டுமே தர்மத்தை உருவாக்க முடியும். ஆமா, யாரும் இந்த புதுசும் அந்த சட்டத்திட்டங்களை உருவாக்க முடியாது, கடவுளால் மட்டுமே அந்த சட்டத்திட்டங்களை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் வேதங்கள் முதன் முதலில் பிரம்மாவின் இதயத்தில் பகவானால் உபதேசிக்கப்பட்டவையாகவே ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. ஸோ இந்த வேதங்கள் சொல்லுது அப்படின்னாலும் அதுவும் பகவானால் சொல்லப்பட்டதுதான், பகவானால் பிரம்மாவின் இதயத்தில் கூறப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. எனவே தர்மத்தின் கொள்கைகள் பரமபுருஷ பகவானின் நேரடி கட்டளைகளாகும். தர்ம கொள்கைகள் அப்படின்னு சொன்னாலே அவை வந்து பகவானின் நேரடி கட்டளைகள் அப்படின்னு சொல்றாங்க. தர்மம் டு சாக்ஷாத் பகவான் பகவத் பிரணீதம். இக்கொள்கைகள் பகவத்கீதை முழுவதும் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளன. இந்த கொள்கைகள் வந்து தர்மம் வந்து பல இடங்களிலும் இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படி இருக்க வேண்டும்னு நிறைய இடங்கள்ல பகவத்கீதையில வருதுன்னு சொல்றாங்க. தர்மம் முழுவதுமாக நிரம்பி இருக்கிறது பகவத்கீதையில. முழுமுதற் கடவுளின் ஆணையின்படி நிலைநிறுத்துவதே வேதங்களின் குறிக்கோள். இப்போ அதுல இருந்து இறங்கி வராங்க பாருங்க. இது பகவானால் சொல்லப்பட்டது, அவற்றை வந்து பலருக்கும் எடுத்து சொல்வது வேதங்களின் வேலைன்னு சொல்றாங்க. நிலை நிறுத்துவது வேதங்களின் வேலை. ஏன்னா வேதங்களை படிப்பவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க.
சோ அவர்கள் அதை படிக்கும் பொழுது அந்த தர்மத்தை தெரிந்து கொள்கிறார்கள். பகவானுடைய சொல்லத்தான் வேதம் சொல்கிறது. வேதத்தை படிப்பவர்கள் சட்டத்திட்டங்களை புரிந்து கொள்கிறார்கள். வேதங்களின் குறிக்கோளாகும். மேலும் தர்மத்தின் மிக உயர்ந்த கொள்கை தன்னிடம் சரணடைவதே அன்றி வேறொன்றும் இல்லை என்பதில் கீதையின் முடிவில் பகவான் நேரடியாக ஆணையிடுகிறார். அதான் சொல்றாருல, சர்வ தர்மான் பரித்யஜ மாம் ஏகம் சரணம் ரஜ. சர்வ தர்மான் எல்லா தர்மங்களிலும் சிறந்த தர்மம் என்னிடம் நீ சரணடையும் தர்மம் தான் சொல்றார். அதான் சொல்றாங்க, எத்தனை தர்மங்கள் இருந்தாலும் தலையாய தர்மம் பகவானின் கீழ்ப்பணிதல் தான் அப்படிங்கிறதையும் கடைசியில ஊர்ஜிதப்படுத்தியிருக்கார் அப்படின்னு சொல்றாங்க. லௌகீகம் மிகவும் தீவிரமாகி லௌகீகவாதிகள் வேத நியதிகளை தங்களது சுயலனுக்காக துஷ்பிரயோகம் செய்த போது தோன்றிய கிருஷ்ணரின் அவதாரமே புத்தர் என்பதை நாம் பாகவதத்திலிருந்து அறிகிறோம். அதாவது மிருகவதை அதிகமாக இருந்த காலத்தில் அவர் தோன்றினார். இதுதான் லௌகீகம்னு சொல்றாங்க. மெட்டீரியல் பெனிஃபிட்ஸ்க்காக, மெட்டீரியல் பிளஷர்ஸ்க்காக செய்யப்பட்ட காரியங்கள். சோ அது தலை தூக்கி இருந்தது, மேலோங்கி இருந்தது. அந்த காலத்துல புத்தர் தோன்றியதாக பாகவதமும் ஏற்றுக்கொண்டுள்ளது. புத்தரும் ஒரு பகவானின் அவதாரம் தான். அவர் வந்து இந்த அதர்மத்தை நிலைநாட்டுவது எப்படின்னா, இந்த மிருகவதை அப்படிங்கிறத மறுப்பதற்காக தான் வந்தார். சில குறிப்பிட்ட நோக்கத்தை அடையும் பொருட்டு மிருக பலியில் ஈடுபடுவோருக்கு பற்பல சட்டத்திட்டங்களும் விதிமுறைகளும் வேதங்களில் கொடுக்கப்பட்டுள்ளன. அதாவது வேதங்கள் வந்து இந்த மிருக பலிய அங்கங்க அங்கீகாரம் பண்ணுது. சோ என்னன்னா, அதை செய்பவருக்கும் அந்த 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 உயிர்வாழி எது வந்து பலி ஆகிறதோ அதற்கு வந்து உயர்ந்த பிறப்பு உடனடியாக கிடைத்து விடுகிறதாம். அந்த மாதிரி வேதங்கள்ல சில இது இருக்கு. ஆனால் அதை வந்து இப்போ கிருஷ்ண பக்திக்கு அதை யூஸ் பண்ணுவாங்களான்னா மாட்டாங்க. அது யாரு யாருக்காக அது அலோவ் பண்ணப்பட்டிருக்குன்னா, ஏன்னா பக்தர்கள் அந்த மாமிசத்தையே உண்ண மாட்டாங்க. சோ அவங்க அந்த மிருக பலி கொடுத்து என்ன பண்ண போறாங்க? யாருக்காக அப்படின்னா, அந்த மாமிசம் உண்பவர்கள் அதை வந்து செய்து கொள்ளலாம் அப்படின்னு இருந்தது. அதுவும் இல்லாம அவர்கள் வந்து யாருக்காக செய்வாங்க அப்படின்னா, ஒரு ஆக்ரோஷமான காளி முதலான தெய்வங்களுக்கு. காளியும் வந்து அவள் வந்து நான்வெஜ்ஜா சாப்பிடுவாளான்னா கிடையாது, அப்படி கிடையாது. அந்த அன்னை காளி வந்து சாப்பிட போறது இல்லை. அவளுக்கு வந்து ஏதோ ரத்தம் தோய்ந்த வாய் மாதிரியும் அப்படியே நாக்கு துரத்திட்டு இருக்க மாதிரியும் காட்டலாமே தவிர, அவள் வந்து அவ்வளவு கோரமான வேலை இல்லை. அவளுடைய பல்லில் இருக்கும் ரத்தம் வந்து அவள் குடித்ததில்லை. அவள் வந்து சில கோரமான ஆக்ரோஷமான கெட்டவர்களை அழித்ததனால் ஏற்பட்ட ரத்தம் தான் அவள்கிட்ட இருக்குமே தவிர, அவள் ஆசச் வந்து அவ்வளவு கோரமான தெய்வம் கிடையாது. அந்த மாதிரி அவளை கும்பிடுபவர்கள் தான் ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கிறார்கள்ங்கிறதுக்காக அவர்களுக்கு மிருகபலி அலோ பண்ணப்பட்டிருக்கு. அவளுக்கு படைத்து விட்டு உண்ணலாம். ஏன்னா அவள் வந்து பரம வைஷ்ணவி, பகவானுடைய ரொம்ப க்ளோஸ் அசோசியேட். அவள் தானே எட்டாவது குழந்தையாக பிறந்து தேவகி கிட்டேந்து போயிடுறா. கம்சன் கிட்டேந்து போறது வந்து பகவானுடைய சகோதரியாகப்படுகிற மாயாதேவின்னு சொல்லப்படுற துர்கை தான். சோ அந்த மாதிரி அதற்காக மிருகபலி வந்து அலோவ் பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் இதுவும் தலை தூக்கி வரும்பொழுது, அதிகமாக வருகிறதுங்கிற காலகட்டம் வரும்பொழுது புத்தர் அவதரித்து இது சரியில்லைன்னு நிறுத்தினார். வேதங்கள்ல தானே இது சொல்லப்பட்டிருக்கு. வேதங்கள்ல ஒரு ஒரு இடங்கள்ல இது சொல்லப்பட்டு தான் இருக்கிறது, இதை அலோவ் பண்ணே இருக்காங்க. சோ அதனால அந்த வேதங்களையே தூக்கி எறிய சொன்னார் புத்தர் வந்து. அது அந்த காலகட்டத்துக்கு தகுந்தார் போல அவரவர்கள் அந்தந்த தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக வருகிறார்கள். அதாவது யதா யதாகி தர்மச, எங்கெங்கெல்லாம் தர்மம் குலைந்து அதை வந்து துஷ்பிரயோகம் செய்கிறார்கள் வச்சுக்கோங்களேன், இதே இதை இந்த மிருக பலிய தன்னுடைய பிளஷர்க்காக உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் அப்படின்னும் போது அவர் வந்து தோன்றுகிறார் பகவான் புத்தரும். அந்த மாதிரி விதிமுறைகளும் வேதங்களில் கொடுக்கப்பட்டுள்ளன. இருப்பினும் அசுறு எண்ணம் கொண்ட மக்கள் வேத விதிமுறைகளை கண்டுகொள்ளாமல் மிருகமலியில் ஈடுபட்டனர். அந்த அபத்தத்தை தடுப்பதற்காகவும் வேத கொள்கையான அஹிம்சையை நிலைநிறுத்துவதற்காகவும் புத்தர் தோன்றினார். எனவே பகவானின் ஒவ்வொரு குறிப்பிட்ட அவதாரத்திலும் குறிப்பிட்ட நோக்கம் உண்டு. ஒவ்வொருவரும் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக தான் வருவாங்க. மற்ற எல்லாத்தையுமே எல்லாரும் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. இவை அனைத்தும் சாஸ்திரங்களில் விளக்கப்பட்டுள்ளன. சாஸ்திரங்களில் குறிப்பிடப்படாத எவரையும்
அவதாரமாக ஏற்றுக்கொள்ளப்படாது. அதான் சில பேர் வந்து தானே சொல்லிக்குவாங்க, தான் அவதாரம் அவதாரம்னு, பகவான் அப்படின்னு தன்னை சொல்பவர்கள் நிறைய இருக்கிறாங்க. சில குருமார்களை பகவான் பகவான்னு கூப்பிடுறவங்க இருக்காங்க, அதெல்லாம் தவறு. அப்படி ஏன்னா பாகவதத்தில் குறிப்பிடப்படாத, சாஸ்திரங்களில் குறிப்பிடப்படாத எதையுமே ஏற்றுக்கொள்ள முடியாது, ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்றாங்க. பாரத மண்ணில் மட்டுமே பகவான் தோன்றுகிறார் என்பதும் உண்மை அல்ல. அவர் விரும்பும் போது எங்கு வேண்டுமானாலும் அவரால் தோன்ற முடியும். அவர் வந்து பாரதத்துலதான் தோன்றுவார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. எங்கு வேண்டுமானாலும் அவர் தோன்றலாம். இப்ப கூட கல்கி அவதாரம் வரப்போகுது அப்படின்னா நம்ம பாரதத்துலதான் தேடணும்னு அவசியம் இல்லை. அவர் எங்கு வேணாலும் தோன்றலாம். மேபி ஒவ்வொரு அவதாரத்திலும் அந்த குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் உள்ள குறிப்பிட்ட மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு தர்மத்தை பற்றி அவர் உபதேசிக்கின்றார். தர்மத்தை பத்தி ஒவ்வொரு அவதாரத்திலையும் அவர் உபதேசிக்கிறாராம். ஆனால் நோக்கம் ஒன்றே, தர்ம நியதிக்கு கீழ்ப்படிந்து இறை உணர்வுடன் வாழ்வதற்கு மக்களை வழி நடத்துதல் என்பதே அது. அதாவது ஒரு இறை நோக்கத்தோடு அவர்கள் வாழ்க்கை நடத்தணும், அதுதான் முக்கியம். இறைவனை மறந்து விடக்கூடாது. அப்படி போறது வந்து இப்ப அது ரொம்ப நாத்திகம் ரொம்பவே இருக்கு இளைய தலைமுறை கிட்ட. அது எப்படி அவர்கள்கிட்ட நம்ம கொண்டு போய் பகவானை சேர்க்க போறோம்னே தெரியல. பகவானே நினைச்சா தான் அது முடியும்னு நினைக்கிறேன். சோ அந்த மாதிரி ஒரு வாழ்வு வாழ்வது வாழ்வே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. தர்மம் பகவான் இருக்கிறாருங்கிற அந்த உணர்வு இல்லாமல் வாழ்வது ரொம்ப என்ன சொல்றது, ஒரு உபயோகமற்ற வாழ்க்கையாக தான் போகுது. ஆனால் நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம புரிந்து கொள்கிறோமோ நம்மளுடைய அடுத்த தலைமுறையினருக்கு அதை நம்ம சொல்ல முடியும். சில சமயங்களில் அவர் தாமே வருகிறார், சில சமயங்களில் அவர்களால் அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதியை மகன் அல்லது சேவகனின் வடிவில் அனுப்புகிறார், அல்லது சில சமயங்களில் அவரே மறைக்கப்பட்ட உருவில் தோன்றுகிறார். அவர் வந்து எப்படி வேணாலும் வரலாம். அவர் வந்து சில சமயங்கள்ல தானேவும் தோன்றுகிறார், சிலர் அவர் தன் மகன் அப்படின்னு சொல்லப்படுறவங்க அவருடைய பிரதிநிதியாக சிலரையும் அனுப்புகிறார்னு சொல்றாங்க. அர்ஜுனனுக்கு உபதேசிக்கப்பட்ட பகவத்கீதையின் கொள்கைகள் மற்ற உயர்ந்த மக்களுக்கும் உரித்தானவையாகும். ஏனெனில் உலகின் பிற பகுதியைச் சேர்ந்த சாதாரண மக்களை விட அவன் மிகவும் முன்னேறியவன். இரண்டும் இரண்டும் நான்கு என்பது ஆரம்ப பள்ளிக்கூடத்திலும் சரி, மேம்பட்ட கணித பயிற்சி கூடத்திலும் சரி மாறாத உண்மையாகும். இருப்பினும் கணிதத்தில் ஆரம்ப கல்வியும் உயர்கல்வியும் உள்ளது. எனவே பகவானின் எல்லா அவதாரங்களிலும் ஒரே கொள்கை கற்பிக்கப்பட்டாலும் சந்தர்ப்பங்களுக்கு ஏற்ப அவற்றில் ஆரம்ப உயர் தரங்கள் உண்டு. பின்னால் விளக்கப்படுவது போல தர்மத்தின் உயர் கொள்கைகள் சமுதாய வாழ்வின் நான்கு வர்ணங்களையும் நான்கு ஆசிரமங்களையும் ஏற்பதிலிருந்து ஆரம்பமாகின்றன. கிருஷ்ண உணர்வை எல்லா இடங்களிலும் எழுப்புவதே அனைத்து அவதாரங்களின் இறுதி நோக்கமாகும். இந்த உணர்வு வெவ்வேறு சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல சில சமயங்களில் தோன்றும், சில சமயங்களில் தோன்றாது. அதாவது கிருஷ்ண உணர்வை எழுப்புவதுதான் நோக்கம், சில சமயங்களில் இந்த உணர்வு எழும்பும் எழும்பாது அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து நிலைநாட்டுவதுதான் ஒவ்வொரு அவதாரத்தின் நோக்கமாக சொல்லப்படுகிறது. அடுத்தது பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. அதோட இணைப்பு ஸ்லோகம் மாதிரி தான் இது. யதா யதாகி தர்ம சேர்க்கப்புறம் பரித்ராணாய சாதுனாம். இது பாத்தீங்கன்னா இதுலயும் மூன்று கொள்கைகள். பரித்ராணாய சாதுனாம், சாதுக்களை பரிபாலனம் பண்ணுவார், அதாவது அவர்களை காப்பாற்றுவார், ப்ரொடெக்ட் பண்ணுவார், அவர்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுப்பார். அடுத்தது வந்து விநாசாய சதுஷ்கிருதாம், விநாசம் பண்ணுவார் யார, துஷ்டர்களை. அடுத்தது வந்து தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய, தர்ம கொள்கைகளை சம்ஸ்தாபனம் பண்ணுவார், நிலைநாட்டுவார், அதுதான் அடுத்தது பண்ணுவார். மூன்று விஷயங்கள் ஒவ்வொரு யுகந்தோறும் வந்து அதை செய்வேன் அப்படின்னு சொல்றார். பக்தர்களை காத்து துஷ்டர்களை அழித்து தர்மத்தின் கொள்கைகளை மீண்டும் நிலை நிறுவத்துவதற்காக நானே யுகந்தோறும் தோன்றுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட பொருளுரை படிக்கணும் பண்ணிங்க. யாரு நேத்து வந்து அவங்க படிச்சிருந்தாங்க, கௌசல்ய அம்மா படிச்சிருந்தாங்க. அம்மா படிக்கிறீங்களா? நான்கு வர்ணங்கள் வந்து வர்ணம் அப்படிங்கிறது வந்து நான்கு விதமான ஆக்குபேஷன் சொல்லப்படுகிற பிராமணர், சத்திரியர், வைஷ்யர், சூத்ரர், அதான் நான்கு வர்ணம். ஆசிரமங்கள் அப்படிங்கிறது வந்து பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம்.
இது நால்வருக்குமே இந்த நாளும் உண்டு. அதாவது வெவ்வேறு வர்ணத்துல இருப்பாங்க, இவங்க வெவ்வேறு வர்ணமா இருப்பாங்க, ஆனா நால்வருமே இந்த நாளையும் அண்டர்கோ பண்ணுவாங்க. இவங்களுக்கும் பிரம்மச்சரியம் உண்டு. வயது எல்லாருக்குமே அதே தானே, 25 வரைக்கும் அவர்களுக்கு பிரம்மச்சரியமா இருக்கும், அதுக்கப்புறம் கிரகஸ்தமா இருக்கும், அப்புறம் வந்து வானப்பிரஸ்தமா இருக்கும், அப்புறம் சன்னியாசமா இருக்கும். அது நாலுக்குமே உண்டு. பெர்டைனிங் டு இது 4x4 16 விதமான வர்ண ஆசிரமத்துக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொருவருக்கும் டியூட்டிஸ் இருக்கும், தர்மங்கள் விதிக்கப்பட்டிருக்கும். அந்தந்த தர்மத்தை அந்தந்த காலத்துல பண்ணணும். மீனா, இந்த ஸ்லோகம் தானே இந்த விஷ்ணு சஹஸ்ர நாமத்துல வர கடைசி ஸ்லோகம் தான்? ஆமா ஆமா, கரெக்ட். பகவத்கீதையின்படி சாது என்றால் கிருஷ்ண உணர்வுடையவனை குறிக்கும். ஒருவன் தர்மத்தை கடைபிடிக்காதது போல தோன்றினாலும் கிருஷ்ண உணர்வின் தகுதிகளை முழுமையாக பெற்றிருந்தால் அவனது சாது என்று அறிந்து கொள்ள வேண்டும். என்னும் சொல் கிருஷ்ண உணர்வை அலட்சியம் செய்பவனை குறிக்கிறது. இத்தகைய துஷ்டர்கள் துஷ்கிருதாம் பௌதீக கல்வியினால் அலங்கரிக்கப்பட்டிருந்தாலும் முட்டாள்களாகவும் மனிதரில் கடைநிலையில் உள்ளவர்களாகவும் வர்ணிக்கப்படுகின்றனர். அதே சமயம் கல்வியறிவும் உயர் பண்பாடும் இல்லாதவனாக இருந்தாலும் 100% கிருஷ்ண உணர்வில் ஈடுபட்டு இருப்பவன் சாதுவாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறான். நாத்திகர்களை பொறுத்தவரை கம்சன் ராவணன் போன்ற அசுரர்களை அவர் வதம் செய்கிறார் என்ற போதிலும் அவர்கள் அழிப்பதற்காக தோன்ற வேண்டிய அவசியம் உணமுதற் கடவுளுக்கு இல்லை. அசுரர்களை அழிக்கும் திறன் வாய்ந்த பிரதிநிதிகள் பலர் அவரிடம் உள்ளனர். எனவே அசுரர்களால் எப்போதும் தொல்லைக்கு உள்ளாக்கப்படும் தனது கலங்கமற்ற பக்தர்களின் மகிழ்ச்சிக்காகவே பகவான் தோன்றுகின்றார். தனது சொந்த உறவினராக இருந்தாலும் அசுரன் பக்தனுக்கு தொல்லை தருகிறான். ஹிரண்யகசிபுவின் மகனாக இருந்த போதிலும் பிரகலாத மகாராஜர் தனது தந்தையினால் மாபெரும் துன்பத்திற்கு உள்ளானார். கிருஷ்ணர் தங்களது மகனாக பிறக்கப் போகிறார் என்ற காரணத்தால் தேவகியும் கம்சனின் சகோதரி கிருஷ்ணரின் தாய், அவரது கணவர் வசுதேவரும் கம்சனால் தொல்லைக்கு உட்படுத்தப்படுகின்றனர். எனவே கம்சனை கொல்வதற்காக என்பதை விட தேவகியை காப்பதற்காகவே ஸ்ரீ கிருஷ்ணர் தோன்றினார். ஆனால் இவை இரண்டும் ஒரே சமயத்தில் நடத்தப்பட்டன. எனவேதான் பக்தர்களை விடுவிக்கவும் துஷ்டர்களை அழிக்கவும் பல்வேறு அவதாரங்களில் பகவான் தோன்றுவதாக இங்கு கூறப்பட்டுள்ளது. கிருஷ்ணதாச கவிராஜரின் சைத்தன்ய சரிதாம் ரிதத்திலுள்ள மத்திய லீலை 20, 263, 264 பின்வரும் ஸ்லோகங்கள் அவதார தத்துவங்களை சுருக்கமாக கூறுகின்றன. சிருஷ்டி ஹேது ஏயி மூர்த்தி பிரபஞ்சே அவதரே சேயி ஈஸ்வர மூர்த்தி அவதார நாமதரே மாயாதீத பிரவ்யோமே சவார அவஸ்தானஹ விஸ்வே அவதரி தரே அவதார நாம. அம்மா படிங்க, கண்டினியூ பண்ணுங்க. ஓ, எக்ஸிட் ஆயிட்டாங்க ஏதோ. எக்ஸிட் ஆயிடுச்சு உங்களுக்கு. ஜட உலகில் தோன்றுவதற்காக முழுமுதற் கடவுள் தனது திருநாட்டில் இருந்து கீழிறங்கி வருகிறார். அவ்வாறு அவர் தோன்றும் போது அவதாரம் என்று அழைக்கப்படுகிறார். ஆன்மீக உலகில் நிரந்தரமாக உள்ள இந்த ரூபங்கள் பௌதிக படத்திற்குள் தோன்றும் போது அவதாரம் என்ற பெயரை பெறுகின்றனர். புருஷ அவதாரங்கள், குண அவதாரங்கள், லீலா அவதாரங்கள், சத்யாவேஷ அவதாரங்கள், மன்வந்தர அவதாரங்கள், யுக அவதாரங்கள் என்று பல்வேறு அவதாரங்கள் உள்ளன. அகிலமெங்கும் குறிப்பிட்ட நேரத்தில் அவர்கள் தோன்றுகின்றனர். ஆயினும் பகவான் கிருஷ்ணரே எல்லா அவதாரங்களில் மூல புருஷராவார். தனது விருத்தாவன லீலைகளை காண்பதற்கு பேராவல் கொண்டிருந்த தூய பக்தர்களின் ஏக்கத்தை தீர்ப்பது என்னும் முக்கிய நோக்கத்திற்காக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தோன்றுகிறார்.
எனவே கிருஷ்ண அவதாரத்தின் முக்கிய காரணம் அவரது களங்கமற்ற பக்தர்களை திருப்தி செய்வதே ஆகும். பகவான் ஒவ்வொரு யுகத்திலும் தானே அவதரிப்பதாக கூறுகிறார். இக்கூற்று கலியுகத்தில் அவர் அவதரிப்பதை காட்டுகின்றது. ஸ்ரீமத் பகவதத்தில் கூறியுள்ளபடி சங்கீர்த்தன இயக்கத்தின் மூலம், அதாவது நிறைய மக்களுடன் இணைந்து திருநாமத்தை பாடுவதன் மூலம் கிருஷ்ண வழிபாட்டையும் கிருஷ்ண உணர்வையும் பாரதம் முழுக்க பிரச்சாரம் செய்த பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவே இக்கலியுகத்தின் அவதாரம் ஆவார். இந்த சங்கீர்த்தன கலாச்சாரம் ஒவ்வொரு நகரத்திலும் ஒவ்வொரு கிராமத்திலும் பரவும் என்று அவர் முன்னரே கூறியிருந்தார். முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணரின் அவதாரமான சைத்தன்யரை பற்றிய விளக்கங்கள் உபனிஷங்கள், மகாபாரதம், பாகவதம் போன்ற வேத நூல்களின் இரகசியமான பகுதிகளில் நேரடியாக அல்லாமல் மறைமுகமாக கொடுக்கப்பட்டுள்ளன. ஸ்ரீ கிருஷ்ணரின் பக்தர்கள் சைத்தன்யரின் சங்கீர்த்தன இயக்கத்தால் மிகவும் கவரப்படுகின்றனர். இந்த அவதாரத்தில் பகவான் துஷ்டர்களை கொல்வதில்லை, மாறாக தனது காரணமற்ற கருணையின் மூலம் அவர்களை விடுவிக்கின்றார். இது வந்து சாதுங்கிறதுக்கு விளக்கம், துஷ்டர்கள்ங்கிறதுக்கு கொடுத்துருக்கு. கேக்கல, நான் அந்த ஸ்லோகம் படிச்சதோட நீங்க எக்ஸிட் ஆயிட்டீங்க. இல்ல அது போயிருச்சு, இப்பதான் பார்த்தேன். நான் பாடு படிச்சுக்கிட்டே இருக்கேன், போன்ல பார்த்தா இல்ல. போயிருச்சு, உங்களோட கனெக்ஷன் போயிருச்சு. இப்பதான் இப்பதான் ஆன் பண்ணேன் திருப்பி. இப்பதான் ஆன் பண்ணேன் அதான். இப்பதான் அந்த பொண்ணு படிச்சு முடிச்சா காணுமே சரி அப்படின்ட்டு அடுத்த பொண்ணு படிக்க சொன்னேன். நான் பாடு படிச்சுக்கிட்டே இருக்கேன், போன பார்க்காம அமர்ந்திருக்கு. அமர்ந்திருந்துச்சு, எக்ஸிட் ஆயிட்டேன்னு பாத்துக்கிட்டேன் நானு. இல்ல இல்ல இல்ல, அதான் இப்பதான் பாத்தேன். அவளும் படிச்சு முடிச்சுட்டா, இப்பதான் இப்பதான் நானும் விளக்கத்தை ஆரம்பிச்சேன். அதாவது சாதுக்கள் அப்படிங்கறதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க. கல்வி அறிவும் உயர் பண்பாடும் இல்லாதவனாக இருந்தாலும் 100% கிருஷ்ண உணர்வில் ஈடுபட்டிருப்பவன் சாதுவாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறான். அதான் சாதுங்கிறதுக்கு வந்து எந்த குவாலிபிகேஷனுமே வேண்டாம் அப்படிங்கிறது இது ஒரு முக்கியமான பாயிண்ட் நம்மளுக்கு இங்க தெரியுது. அதாவது பகவானுக்கு வந்து கம்சனையும் ராவணனையும் அழிப்பதற்காக தான் வர வேண்டும்ங்கிறதே இல்லை. அவருடைய பிரதிநிதியே வந்து அழிச்சிருக்க முடியும். இப்ப ஹனுமானை விட்டுருந்தா அழிச்சிருப்பாரு. இல்ல நம்ம இதுல வந்து கிருஷ்ண அவதாரத்துல கூட அர்ஜுனனையோ யாரையோ வந்து கூட கிரியேட் பண்ணிருக்க முடியும். ஆனா ஏன் வந்து பகவான் தானே வருகிறார்னா, இந்த கம்சவதத்துல பார்க்க போனா யார் வந்து ரொம்ப வேதனைக்கு உள்ளாகப்படுறாங்க அப்படின்னா தேவகியும் வசுதேவரும். குழந்தைகள் அனைத்தும் கண் முன்னாடியே கொல்லப்படுகின்றன, பிரித்து எடுத்து செல்லப்படுகின்றன, அப்புறம் ஜெயில போட்டு வச்சிருக்காங்க. இவ்வளவு ஒரு துன்பம். சோ இந்த இங்க துஷ்டன் வந்து கம்சன் அப்படின்ற துஷ்டனை அழித்து இந்த சாதுக்களான தேவகி வசுதேவரை காக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பகவான் தோன்றினார்ன்றாங்க. அதே போல ராவண வதத்திலையும் அப்படிதான், எவ்வளவு துன்பத்தை வந்து அவர் சீதாக்காக கொடுக்கிறார், எவ்வளவு வேதனை அனுபவிக்கிறார் பிரிவு துயர் ராமரிடம் இருந்து அடைந்ததை. சோ அவளை மீட்பதற்காகவும் அந்த சாது ரக்ஷணம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்புறம் துஷ்டர்களை விநாசம் பண்றது, ராவணன வதம் செய்யறது. சோ இது இரண்டுக்காகவும் தான் யுகம் யுகமாக நான் தோன்றுகிறேன்னு சொல்றார். சைத்தன்ய சரிதாமிரதத்துல வந்து சொல்லப்பட்டிருக்க ரெண்டு ஸ்லோகங்கள் சொல்றாங்க. ஜட உடலில் தோன்றுவதற்காக முழுமுதற் கடவுள் தனது திருநாட்டிலிருந்து கீழிறங்கி வருகிறார். இதுதான் அவதாரம். ஜட உலகில இருப்பதற்காக, இந்த பௌதீக உலகில் இருப்பதற்காகவே இறங்கி வருகிறார் இல்லையா, அதுதான் அவதாரம். அவ்வாறு அவர் தோன்றும் போது அவதாரம் என்று அழைக்கப்படுகிறார். ஆன்மீக உலகில் நிரந்தரமாக உள்ள இந்த ரூபங்கள் பௌதீக படைப்பிற்குள் தோன்றும் போது அவதாரம் என்று பெயர் கூறப்படுகின்றன. அந்த அவதாரம்னு நாமம் அதுக்கு. அவர் வந்து பௌதீக உலகில இருக்கும்போது நிரந்தரமாக இருக்கின்றன, அதே ரூபங்கள் வந்து இங்க பௌதீக உலகில் தோன்றும் பொழுது அவதாரம் என்று அழைக்கப்படுகின்றன. இது ஒரு அழகா ஒரு டெபினிஷன் மாதிரி இருக்கு. அவதாரம், அவதாரம்னா என்ன அப்படின்னு, அவதார நாம தரே அவதார நாம அப்படின்னு சொல்றாங்க.
அப்புறம் இந்த அவதாரங்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்த்தா, புருஷ அவதாரங்கள், குண அவதாரங்கள், லீலா அவதாரங்கள், சத்யாவேஷ அவதாரங்கள், மன்வந்திர அவதாரங்கள், யுக அவதாரங்கள். இது வந்து எனக்கு சுருக்கமா எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்றேன். புருஷ அவதாரங்கள் அப்படின்னா மகாவிஷ்ணு, கர்ப்போதக்ஷாய் விஷ்ணு, க்ஷீரோதக்ஷாய் விஷ்ணுன்னு மூன்று இருக்கிறாங்க, அவங்கதான் புருஷ அவதாரங்கள். அதாவது இப்போ மகாவிஷ்ணு அப்படிங்கிறவர் வந்து பார்க்கடல்ல சயனித்து கொண்டு பிரம்மாவை தன்னுடைய நாபியில் படைத்து பிரம்மா மூலமாக உலகை படைக்கிறவர். அடுத்து வந்து கர்ப்போதக்ஷாய் விஷ்ணு அப்படிங்கிறவர் வந்து க்ஷீரோதக்ஷாய் விஷ்ணு தான் கிரியேஷன் ஆஃப், ஆமா, பிரகிருத்தியையும், க்ஷீரோதக்ஷாய் விஷ்ணு வந்து பிரகிருத்தியையும் அனைத்து என்ன சொல்றது மெட்டீரியல் வேர்ல்டில் உள்ள அனைத்தையுமே படைக்கிறவர். கர்ப்போதக்ஷாய் விஷ்ணு வந்து அனைத்து உயிர்வாழிகளுக்கு உள்ளும் பரமாத்மாவாக சென்று வீற்றிருக்கக்கூடிய, ஒவ்வொன்றுக்குள்ளேயும் இருக்கக்கூடியவர், அணு அணுவாக அணுக்கெல்லாம் இருக்கக்கூடியவர். அந்த மாதிரி அது புருஷ அவதாரம் தானே இருக்கிறது. அடுத்தது வந்து குண அவதாரங்கள். குண அவதாரங்கள் வந்தா அந்த மூன்று என்ன சொல்லுவாங்க திரிமூர்த்தின்னு சொல்றோம்ல, பிரம்மா விஷ்ணு சிவன், அவர்கள் மூன்றும் குண அவதாரங்கள். குணங்களுக்கு மூன்றுமே முக்குணங்களை சார்ந்தவர்கள். முக்குணங்கள் என்ன? சத்வ, ரஜோ, தமோ குணங்கள். மூன்றுக்கும் தேவதையான மூன்று தெய்வங்கள் அவர்கள். யாராரு அப்படின்னா இந்த மூன்றையும் அதிபதி இவர்கள். ஆனால் அந்த குணம் இவர்களுக்கு இன்னும் இருக்குன்னு அர்த்தம் இல்லை. அந்த குணத்திற்காகப்பட்ட உயிர்வாழிகளுக்கு இவர்கள் வந்து தேவதைகள், கண்ட்ரோல் பண்றவங்க. யாராரு அப்படின்னா சிவன் வந்து தமோகுண கடவுள், தமோகுண மக்களினுடைய கடவுள். பிரம்மா வந்து கிரியேஷன் இல்லையா, அவரு படைப்பாளி, அதற்கு வந்து பேஷன் வேணும். அப்படியே ஒரு 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 உயிர் சக்தி இருந்துகிட்டே இருக்கும், பேஷன். அது அதாவது ரஜோகுணம். ரஜோகுணம் தான் எப்பவுமே வந்து ஒரு புதுசு புதுசா ஆக்டிவிட்டி பண்ணிட்டே இருக்கும். அதை வந்து அதற்கு அதிபதி வந்து பிரம்மா அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்புறம் விஷ்ணு வந்து பரிபாலனம் பண்ணணும், எல்லாத்தையும் நல்ல விதமாக நடத்தி கொண்டே போகணும். அது வந்து விஷ்ணுவுக்கு உள்ளது. அதே மாதிரி மூன்று இதையும் வந்து இவங்க சூப்பர்வைசர்ஸா இருக்காங்க அப்படின்னு சொல்ல, மேற்பார்வையாளர்களாக இந்த மூன்று கடவுள்களுமே அதற்காக இருக்கிறார்கள் அப்படின்னு. லீலா அவதாரம் வந்து லீலைகள் புரிவதற்காகவே வருவார்கள். அதாவது அவர்கள் வந்து ஒரு இன்னத தர்மத்தை நிலைநாட்டணுங்கிறது இல்லை, லீலைகளுக்காகவே வருவாங்க. அவங்க சொல்லுவாங்க சொல்லாம இருப்பாங்க, ஆனால் லீலைகள் புரிய வருவாங்க. அவங்கதான் ராமர் கிருஷ்ணர் இருவருமே வந்து லீலா அவதாரங்கள் பொதுவாகவே. அடுத்தது வந்து லீலா அவதாரம். யுக அவதாரம்ங்கிறது வந்து யுக தர்மம் அப்படிங்கிறது வந்து யுகத்தின் தொடக்கத்திலேயே சொல்லப்பட்டு விடுமா, யுகத்தின் முடிவுல வந்து சொல்லப்படாதான். ஸோ இந்த யுக தர்மம் அப்படிங்கிறத வந்து அதனால்தான் இப்ப யுக தர்மம் நாம சங்கீர்த்தனம் அப்படிங்கிறது வந்து பகவான் சைத்தன்யர் சொன்னாருன்னு சொல்றோம் இல்லையா. பகவான் சைத்தன்யர் வந்து இப்ப எவ்வளவோ இன்னும் கலியுகத்துக்கு நாட்கள் இருக்கு, ஆனா கலியுகத்தின் தொடக்கத்திலேயே இன்னும் 500 ஆண்டுகளுக்கு முன்பே வந்துட்டார். கலியுகம் தொடங்கி 5000 ஆண்டுகள்னு தான் சொல்றாங்க இப்ப முடிஞ்சிருக்குன்னு. அவரானா 500 வருடங்களுக்கு முன்பே தோன்றி கலியுக தர்மம் நாம சங்கீர்த்தனம்ங்கிறத சொல்லிட்டு போயிருக்கார். ஸோ அதுதான் வந்து கலியுக, அந்த யுக தர்மம் அப்படிங்கிறத எடுத்து சொல்வதற்கு எப்பொழுதுமே பகவான் வந்து வருவதானால் முன்னாடியே வருவாராம். ஸோ அந்த மாதிரி இந்த கடைசியில வந்து யுக தர்மத்தை சொல்லி என்ன பண்ண போறார். ஸோ அதனால முதல்லயே சொன்னதானே அனைவரும் கடைபிடிப்பதற்கு ஏதுவாக இருக்கும் அந்த மாதிரி வந்தாராம். அப்ப அந்த அவதாரம் வந்து என்ன நோக்கத்துடன் வருகிறாரோ அதற்கு பொறுத்து அவர் எந்த அவதாரம்னு நம்ம சொல்லலாம். லீலைகள் புரிவதற்காக வந்தனால் லீலா அவதாரம். அடுத்தது சத்யாவேஷ அவதார் வந்து ரொம்ப முக்கியமானது. இது கொஞ்சம் ட்ரிக்கியா புரிஞ்சுக்கணும். அவதாரு அதாவது மனிதர்களாக தான் பிறப்பாங்க. ஒரு ஒரு சின்ன ஒரு காரியம் காரணமாக, அந்த ஒரு காரியத்துக்காக அந்த சக்தியை அந்த உயிர்வாழிக்கு பகவான் கொடுப்பதற்காக தான் வந்து அவதாரமா அவர்களுக்குள்ள உட்காருவார். அது அதுதான் வந்து சக்தி கொடுக்கப்படுவார். அதனாலதான் அந்த சக்தி ஆவேச அவதார். அந்த உயிர்வாழிக்கு பகவானே அந்த உயிர்வாழிக்குள்ள ஒரு அவதாரமாக வந்து உட்காருவார். யாராரு அப்படின்னா வியாசதேவர் அந்த மாதிரி ஒரு அவதாரம்.
இந்த அதான் வியாசாய விஷ்ணு ரூபாய விஷ்ணு ரூபாய வியாசவேன்னு சொல்றாங்கல்ல, வியாசாய விஷ்ணு ரூபாய வியாச ரூபாய விஷ்ணவேன் வருது இல்லையா. அது வந்து மகாபாரதத்தை எழுதி வியாசதேவர் அவர் தான் பாகவதத்தை எழுதினார். அனைத்து வேதங்களையும் கம்பைல் பண்ணவர் அவர் தான். வியாசம்னாலே கம்பைலேஷன் அந்த அந்த தொழிலை செய்தவர் அவர். அவரை அவரது அந்த மாதிரி நிறைய சத்தியாவசிய அவதாரங்கள் இருக்கு. எனக்கு கார்த்திக வீரி அர்ஜுனன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க, அவங்க கதைகள்லாம் எனக்கு தெரியல, பட் வியாசர் மட்டும் எனக்கு தெளிவா தெரியும் சத்தியாவேஷ அவதாரம். அடுத்தது வந்து மன்வந்தர அவதாரம். வந்து மன்வந்தரம் அப்படின்னாலே மில்லினியம் அப்படின்னு சொல்ற ஒரு யுகம். ஸோ அந்த ஒவ்வொரு மன்வந்தரத்துக்கும் தோன்றுகிறவர் அதுவும் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக வர்றது. சைத்தன்ய மகாபிரபு வந்து யுக அவதாரம்னு சொல்லப்படுகிறார். கடைசியாக பார்க்க போறோம். ஸோ இப்படியாக இந்த அவதாரங்கள் ஆனா எல்லா அவதாரங்களுக்கும் பகவான் கிருஷ்ணரே மூல புருஷர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ லீலா அவதாரங்கள்ல வந்து அவருடைய நோக்கம் வந்து பக்தர்களை திருப்தி செய்ய. பிருந்தாவனத்துல இருந்து அவருடைய பக்தர்கள் ரொம்ப தூய பக்தர்கள். அவர்களுடைய ஆசை வந்து அவனை தன் வீட்டு குழந்தையாக பார்க்கணும், தன்னுடைய நண்பனாக பார்க்கணும் அப்படின்னு ஆசை. அதனால அவர் வந்து தோன்றினாராம் அவதாரமாக கிருஷ்ணர். ஸோ அதான் லீலா அவதாரம். அங்கு வந்து லீலை புரிஞ்சார், அதுக்காகவே வந்தார். சாதாரண குழந்தையாக இருந்து அதை செய்யணும்னு. அதுல வந்து அவர் பல வதங்கள் பண்ணார். ஏன்னா அவருக்கு கஷ்டம் வந்தது, அவருக்கு வந்து கம்சன் துன்பம் கொடுத்தான், அதனால அவருடைய பராக்கிரமங்களை அவர் காட்ட வேண்டியிருந்தது. ஆனால் அவரோட பக்தர்களுக்கு அந்த பராக்கிரமத்தை அவர் காட்டவே இல்லை. அவரோட கோப சிறுவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் நண்பர் தான். யசோதியை பொறுத்த வரைக்கும் அவர் மகன்தான். நந்த மகாராஜ் பொறுத்த வரைக்கும் அவர் மகன்தான். ஏன்னா நந்த மகாராஜ் என்ன பண்ணுவாரா, இந்த கிருஷ்ணருக்கு ஒன்னு ரெண்டு அசுரர்கள் வந்து தீங்கு வந்துருச்சு, அதனால அவ்வளவு பாதுகாப்பா வச்சுப்பாராம். இவர் கிருஷ்ணரே கடவுள் தானா, இவருக்கு என்ன பாதுகாப்பு, தன்னையே பாதுகாத்துக்க மாட்டாரா? அவருக்கு ஏன் வந்து நந்த மகாராஜ் அவ்வளவு பெரிய பாதுகாப்பு கொடுக்கணும், அவ்வளவு ஏன் பார்த்து பார்த்து அவரை வச்சுக்கணும் அப்படின்னா, அவருடைய எல்லா இடங்கள்லயும் எல்லாரையும் அலர்ட்டா வச்சிருப்பாராம். ஊர்லயே வந்து யாரும் புதிதாக வருகிறார்களா பாக்குறது. ஏன்னா இந்த பூத்தனை வரும்போது எல்லா குழந்தைகளையுமே கொன்றாளாம் நிறைய. அப்படியே வந்து யார் யாருன்னு பார்த்து பார்த்து இது பண்ணலாம். அதனால டேஞ்சர் இருக்குன்னு புரிஞ்சு பல இடங்கள்லையும் வந்து அலர்ட் பண்ணி வச்சிருப்பாராம், செக்யூரிட்டி அலர்ட்ல வச்சிருப்பாராம் நந்த மகாராஜ். அப்ப அவர் ஏன் அப்படி பண்ணுகிறார், இவர் கடவுள்னா இவரே தன்னை பாத்துக்க மாட்டாரா, அவர் பண்ணிருக்க மாட்டாரே அப்படின்னு தான் நம்ம நினைக்க தோணுது. ஆனா கிருஷ்ணர் வந்து தன்னை வந்து பகவான் என்றே காட்டிக்கொள்ள மாட்டாராம். அதுவும் எஸ்பெஷலி நீங்க வந்து யசோதை அண்ட் நந்த மகாராஜ் இருவருக்கும் அவர் வந்து காட்டிக்கொள்ள மாட்டார். ஏன்னா அவர்களுக்கு வந்து அந்த ஒரு ஆனந்தத்தை கொடுக்கணும். தான் ஒரு குழந்தையாக இருந்துதான் அவர்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்க வேண்டும்ங்கிறது அவருடைய நோக்கம். அந்த லீலை தான் அவருடைய நோக்கம் அந்த அவதாரத்துல. அதனால அவர் லீலைகளைத்தான் புரிஞ்சு கொண்டிருந்தார். அடுத்து பார்ப்போம். ஜன்ம கர்ம ச மே திவ்யம் ஏவம் யோ வேதி தத்வதஹ த்யக்த்வா தேஹம் புனர்ஜன்ம நைதி மாம் ஏதி சோர்ஜுன. ஜன்ம பிறப்பு கர்ம செயல் ச மேலும் மே எனது திவ்யம் திவ்யமானது ஏவம் இவ்வாறாக யா எவன் ஒருவன் வேத்தி அறிகிறானோ தத்வதஹ உண்மையில் த்யக்த்வா நீத்த பின் தேகம் இந்த உடலை புன மீண்டும் ஜென்ம பிறப்பு ந இல்லை ஏத்தி அடைவது மாம் என்னிடம் ஏத்தி அடைவது ச அவன் அர்ஜுனா அர்ஜுனனே. எனது தோற்றமும் செயல்களும் திவ்யமானவை என்பதை எவனொருவன் அறிகின்றானோ அவன் இந்த உடலை விட்ட பின் மீண்டும் இப்பௌதிக உலகில் பிறவி எடுப்பதில்லை அர்ஜுனா, அவன் எனது நித்திய உலகை அடைகிறான். சோ இந்த பிறவி எடுப்பதில்லை அப்படின்னா என்ன அர்த்தம், அவன் மோட்சம் பெற்று வருகிறான், வீடு பேரை அடைந்து வருகிறான் அர்த்தம். சோ யாரு வீடு பேரை அடைகிறான் அப்படின்னா என்னுடைய தோற்றமும் செயல்களும். அதான் இப்ப நம்ம பார்த்தோம். அதாவது அவர் எப்படி அவதாரம் பண்றார் அதோடு தொடர்புடைய அடுத்த ஸ்லோகம் அப்படியே வருகிறது. என்னுடைய தோற்றம் நான் வரும், என்னுடைய அவதாரங்கள் திவ்யமானவை டிவைன். அதை வந்து ஒரு ஒரு மனிதனாக சாதாரண மனித பிறப்பாக நினைத்திடக்கூடாது. அப்படியாக இல்லாமல் திவ்யமானதுன்னு என்னுடைய லீலைகளும் என்னுடைய செயல்களும் திவ்யமானது என்று எவனொருவன் அறிகிறானோ அவனை உடலை விட்ட பின் மீண்டும் பிறக்க மாட்டான்னு சொல்லிட்டாரு.
பக்தன்ங்கிறதே வேண்டாம், அவனுக்கு என்ன கிட்டும் அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம், ஒருத்தனுக்கு அடுத்த பிறவி கிடக்க போறது இல்ல அப்படின்னா என்ன அர்த்தம், அவன் தூய பக்தன் அர்த்தம். அதுதான் சொல்றேன். லதாவா படிக்கணும், படிப்பா. பகவான் தனது திவ்யமான லோகத்தில் இருந்து இறங்கி வருவதை பற்றி ஏற்கனவே 6வது பதத்தில் விளக்கப்பட்டது. பரமபுருஷ பகவானின் பிறப்பை பற்றிய உண்மையை அறிந்தவன் பௌதிக பந்தத்தில் இருந்து விடுதலை பெற்றவன் ஆவான். எனவே அவன் தனது தற்போதைய பௌதிக உடலை நீத்தவுடன் இறைவனின் திருநாட்டிற்கு திரும்புகிறான். பௌதிக பந்தத்தில் இருந்து ஆத்மா விடுதலை பெறுவது எளிதானது அல்ல. அருவவாதிகளும் யோகிகளும் பற்பல துன்பத்திற்கும் பிறவிகளுக்கும் பிறகே முக்தி அடைகின்றனர். இறைவனின் பிரம்ம ஜோதியில் கலக்கும் அவர்களது முக்தியும் முழுமையானது அல்ல. இப்பௌதிக உலகிற்கு மீண்டும் திரும்பும் அபாயம் அவர்களுக்கு உண்டு. ஆனால் இறைவனின் உடல் மற்றும் செயல்களின் தெய்வீக இயற்கையை அறிந்துள்ள பக்தன் இவ்வுடலை நீத்த பின் இறைவனின் திருநாட்டை அடைவதுடன் இப்பௌதிக உலகிற்கு மீண்டும் திரும்பி வரும் அபாயத்தில் இருந்து விடுபடுகின்றான். பிரம்ம சம்ஹிதையில் கடவுளுக்கு பற்பல ரூபங்களும் அவதாரங்களும் இருப்பதாக விளக்கப்பட்டுள்ளது. அத்வைத்தம், அச்சுதம், அநாத்தம், அனந்த ரூபம். இறைவனுக்கு அநேக தெய்வீக ரூபங்கள் இருப்பினும் அவர்கள் அனைவரும் ஒரே முழு முதற் கடவுளே. பௌதிக அறிஞர்களாலும் அனுபவத்தை நம்பும் தத்துவ ஞானிகளாலும் இதனை கிரகித்துக் கொள்ள இயலாத போதிலும் இந்த உண்மை உறுதியான நம்பிக்கையுடன் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். வேதத்தில் கூறப்பட்டுள்ளபடி ஏகோ தேவோ நித்ய லீலா நுரத்கோ பக்த வியாபி பக்த ஹீருத் என்ற ஆத்மா. ஒரே பரமபுருஷ பகவான் தனது கலங்கமற்ற பக்தர்களுடன் பற்பல தெய்வீக ரூபங்களின் மூலம் நித்தியமாக லீலை புரிகின்றார். இதே வேத கருத்து கீதையின் இப்பதத்தில் பகவானாலும் உறுதி செய்யப்பட்டு உள்ளது. இவ்வுண்மையை வேதங்கள் மற்றும் பரமபுருஷ பகவானின் அதிகார பலத்தால் ஏற்றுக்கொள்பவனும் தத்துவ கற்பனைகளில் காலத்தை வீ அடிக்காதவனும் முக்தியின் உயர்ந்த பக்குவ நிலையை அடைகின்றான். இவ்வுண்மையை நம்பிக்கையுடன் ஏற்பதால் ஒருவன் சந்தேகமின்றி முக்தி அடைகின்றான். தத்வம் தத்வம் அசி என்னும் வேத கருத்து இவ்விஷயத்தில் பொருந்தும். பகவான் கிருஷ்ணனரை பரமனாக ஏற்பவன் அல்லது அவரிடம் சென்று நீரே பரபிரம்மன் பரம புருஷ பகவான் என்று கூறுபவன் உடனே முக்தி பெறுவது நிச்சயம். இதன் விளைவாக அவன் பகவான் உடனான தெய்வீக உறவில் நுழைவது உறுதி. வேறு விதமாக கூறினால் இத்தகு நம்பிக்கையுடைய பக்தன் பக்குவ நிலையை அடைகிறான். இது பின்வரும் வேத வாக்கியத்தால் உறுதிப்படுத்தப்படுகின்றது. தம் ஏவ விதிப்பாதி மிருத்யும் ஏதி நான்யஹ பந்தா வித்யதே எனாய. பரம புருஷ பகவானை பற்றி அறிவதால் ஒருவன் பிறப்பு இறப்பில் இருந்து விடுபட்டு முக்தியின் பக்குவ நிலையை அடைய முடியும். இப்பக்குவத்தை அடைவதற்கு வேறு எந்த வழியும் இல்லை. பகவான் கிருஷ்ணரை பரம புருஷ பகவானாக அறியாதவர்கள் தமோ குணத்தில் உள்ளனர். தேன் பாட்டிலை வெளியில் இருந்து நக்குவதை போல தங்களது ஜடப்புலமையினால் பகவத்கீதைக்கு விளக்கம் அளிக்கும் அத்தகு தமோ குண மக்கள் முக்தி பெறுவது சாத்தியம் அல்ல. இதுவே வேறு வழியில்லை என்று மேலே கூறப்பட்டதன் பொருளாகும். அனுபவத்தை நம்பும் இத்தகு தத்துவவாதிகள் ஜட உலகில் மிகப்பெரிய பதவிகளை பெற்றாலும் முக்திக்கு தகுதியுடையவர்கள் அல்ல. இத்தகு கர்வமிகு ஏற்றறிஞர்கள் கிருஷ்ண பக்தன் காரணமற்ற கருணைக்காக காத்திருக்க வேண்டியதுதான். எனவே நம்பிக்கையுடனும் அறிவுடனும் கிருஷ்ண உணர்வை வளர்த்து பக்குவம் அடைவது அவசியம். அதாவது பகவான் கிருஷ்ணரின் தோற்றமும் செயலும் திவ்யமானது என்று உணர்ந்தவன் உடலை நீத்தவுடன் தீரவன் திருநாட்டை அடைகிறான்னு சொல்றாரு. அதே இது வந்து யோகிகளும் அருவவாதிகளும் அப்படின்னா அவர்கள் வந்து சூன்யத்தை நோக்கி தியானம் செய்பவர்கள். அவர்களுக்கு வந்து அதாவது எதை நோக்கி நாம் தியானம் செய்கிறோமோ எதை நாடுகிறோமோ அந்த இடத்தை சேர்வோம். இப்ப வந்து ஒரு ஸ்வர்கலோகம் சொர்க்கலோகம்னே நம்ம தியானம் பண்றோம்னா இந்திரலோகம் வேணும், இந்திரலோகம் பிரம்மலோகம்னா அங்கேயே போய் சேருவோம். பிரம்மலோகம் வேணும்னா பிரம்மலோகம் சேருவோம். இப்போ கைலாயம் வேணும்னா கைலாயம் போய் சேருவோம்.
இப்படியாக எதை நினைத்து நாம் தியானம் செய்கிறோமோ அங்கு போய் அடைவோம். வைகுண்டம் கிருஷ்ண லோகம் அப்படின்னு கேட்டா அங்க போய் சேருவோம். அதே போல இந்த அருபவாதிகள் தியானம் செய்வது வந்து சூன்ய லோகம், பிரம்ம லோகம், அதாவது பிரம்ம ஜோதி, பிரம்ம ஜோதியில போய் கலந்து விடுவது. ஆனால் ஓகே, அவங்க வந்து இதைத்தான் அவர்கள் தியானம் செய்தார்கள், அங்குதான் அடைந்தார்கள். ஆனால் அது வந்து ஒரு சாஸ்வதமான வீடா அப்படின்னா இல்லை. அங்கே இருந்தால் கூட அந்த ஆத்மாக்களுக்கு பிறவி உண்டு, திரும்ப வந்து பிறக்குமா? திரும்ப வராத இடம் எது அப்படின்னா கிருஷ்ண லோகம்தான், வைகுண்ட லோகம்தான். ஒன்ஸ் அங்க போயிட்டா அங்கேருந்து திரும்பி வருவதற்கான வாய்ப்பு இல்லை. அதாவது அதோட பிறவி பயன் வந்து முடிந்து விட்டது, அவ்வளவுதான். இனி பிறவி எடுக்க வேண்டிய தேவையில்லை, போய் சேர்ந்து விட்டது அப்படிங்கிற மாதிரி, அதோட இலக்கை அடைந்து விட்டது. இனிமே அது வந்து அங்கேயே இருந்து வாழும், அதுக்கு மேல திரும்ப வராது. ஆனால் இந்த பிரம்ம ஜோதியில் போனவர்கள் திரும்ப தான் வருவார்கள்னு சொல்றாரு. அத்வைத்தம் அச்சுதம் அனாதி அனந்த ரூபம், நம்ம வந்து பற்பல ரூபங்களும் அவதாரங்களும் இருக்கிறதாம். தெய்வீக ரூபம், அவர்கள் அனைவரும் ஒரே முழுமுதற் கடவுளே. பௌதிக அறிஞர்களாலும் அனுபவத்தை நம்பும் தத்துவ ஞானிகளாலும் இதனை கிரகித்து கொள்ள இயலாது அப்படின்னு சொல்றாரு. பௌதிக அறிஞர்கள் அதாவது சயின்டிஸ்ட், அனுபவத்தை நம்பும் தத்துவ ஞானிகள், அதாவது அனுபவம், அதெல்லாம் நம்ம வந்து அனுபவிச்சுதான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அப்படின்னு இருக்கவங்களால இதை நம்ப முடியாது. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா அச்சிந்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அச்சிந்தியம்னா இட்ஸ் பியாண்ட் காம்ப்ரிஹென்ஷன், பியாண்ட் கற்பனை செய்தே பார்க்க முடியாது. அச்சிந்தியம், அதை வந்து புரிந்து கொள்வது கடினம் அப்படிங்கிறது. அப்படிதான் பகவானுடைய ரூபம். ஆனால் அது யார் புரிந்து கொள்வார்கள்னா பக்தர்கள். எப்ப புரிந்து கொள்ள முடியும் எதையுமே? ஏற்றுக்கொண்டால் புரிந்து கொள்வோம், ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தோம்னா புரிந்து கொள்ளவே முடியாது. புரிஞ்சுக்க முடியல, புரிஞ்சுக்க முடியலன்னு சொல்றோம்னா என்ன அர்த்தம்? நம்ம ஏற்றுக்கொள்ளலன்னு அர்த்தம். ஏற்றுக்கொள்ளாததுனால்தான் புரிஞ்சு கொள்ள முடியல. சோ ஏற்றுக்கொண்டால் புரிந்து கொண்டு விடுவோம். சோ அச்சிந்திய ரூபமாக இருந்தாலும் புரிதலுக்கு கஷ்டமானதுதான் அது, ஆனா அப்படியே ஏற்றுக்கொண்டு விட்டால் புரிந்து கொண்டு விடலாம். அதுதான் ஒரே பரமபுருஷ பகவான் தனது களங்கமற்ற பக்தர்களுடன் பற்பர தெய்வீக ரூபங்களின் மூலம் நித்தியமாக லீலை புரிகின்றார். அதான் வந்து இந்த இதுலயும் சொல்றாரு, என்னோட தோற்றமும் செயல்களும் திவ்யமானவை அப்படிங்கிறது தான் இதுவும் சொல்லுது. இதே வேத கருத்து கீதையின் இதே ஸ்லோகத்தில் பகவானாலும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. சோ தத்துவ அனுமானங்கள் ரொம்ப, எதுலையுமே அனுமானம் தவறு. காலத்தை வீணடிக்காதவனும் முக்தியின் உயர்ந்த பக்குவ நிலையை அடைகின்றான். யாரு அப்படின்னா பகவானின் அதிகார பரத்தால் ஏற்றுக்கொள்பவனும். இதை வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் கற்பனையில வச்சுக்கிட்டு. இதை வந்து நம்ம கற்பனையில இருந்தோம்னா காலத்தை வீணடிக்கிறதுன்னு சொல்றாங்க. எதுவுமே அப்படித்தானே, ஒருவருக்கு வந்து நம்ம ஒருத்தர் இப்படி 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 நம்ம நினைச்சுட்டே இருக்கோம், அவங்க நம்ம கூட சரியா பேசாததுக்கு இதுதான் காரணம் அப்படி இப்படி நம்ம நினைச்சு அனுமானம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஆனா ஒரு நாள் பேசினாதான் தெரியும் அவர்களோட உண்மை நிலை. எப்படி இத்தனை நாள் கால அவர்களை பற்றி தவறாக நினைத்து காலத்தை வேஸ்ட் பண்ணோம் இல்லையா, அதே போலதான் பகவானை பற்றியும் நம்ம கற்பனை செய்து கொண்டே இருந்தா இருந்து கொண்டே இருக்க வேண்டியது. அவர் ஏற்றுக்கொண்டு விட்டால் வந்து முக்தி நிச்சயம் அப்படின்னு சொல்றார். உயர்ந்த பக்குவ நிலையை அடைகிறான். இவ்வுண்மையை நம்பிக்கையுடன் ஏற்பதால் ஒருவன் சந்தேகமின்றி முக்தி அடைகின்றான். தத்வமசி, பகவான் கிருஷ்ணரை பரமனாக ஏற்பவன் அல்லது சென்று நீரே பரபிரம்மன் பரமபுருஷ பகவான் என்று கூறுபவன் உடனே முக்தி பெறுவது நிச்சயம். தான் அவரை ஏற்றுக்கொள்வது. ஏற்றுக்கொள்வதுனாலே என்ன அர்த்தம்னா பெயருக்காக ஏற்றுக்கொள்ள முடியாது முதற் காரணத்துல. மனசார நம்ம வந்து ஆத்மார்த்தமாக ஏற்றுக்கொள்ளவில்லை, புரிந்து கொள்ளவில்லை அப்படின்னா அதை வந்து ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. ஏற்றுக்கொள்றதுன்றத ஒரே வார்த்தையில இப்படி நீ சொன்னா போதும் அப்படின்னு சொல்றாங்க, அதை எப்படி யாராலையும் சொல்ல முடியும் சொல்லுங்க? நம்ம நமக்கு ஏற்றுக்கொள்ளாத விஷயத்த போய் நம்ம ஒத்துக்குவோமா யார்கிட்டயாவது? ஏற்றுக்கொள்ள மனசு வராது. இப்ப கிருஷ்ணர் பரமபுருஷ பகவான் அப்படின்னு ஒரு கான்செப்ட் நம்ம எல்லாமே ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு ஒரு புது கான்செப்ட் தான், ஏன்னா பல தெய்வ வழிபாடு நம்மளுக்குள்ள இருந்து கொண்டு வருகிறது. இதுல வந்து பகவான் கிருஷ்ணரை மட்டும் வழிபட்டால் போதும், பெருமாள் மட்டும் கும்பிட்டா போதும் அப்படின்னு சொல்றப்பட அந்த கான்செப்டே நம்மளுக்கு புதுசா இருக்கு. அப்ப வந்து அதை நம்ம சும்மா ஏற்றுக்கொண்டு விட முடியுமா? நம்ம ஏத்துக்கிறத தானே சொல்ல முடியும், நம்ம ஏத்துக்காதத சொல்ல முடியாது இல்லையா? அதனால சொல்வது வந்து ரொம்ப ஈஸினா கூட அதை சொல்ல முடியாது. முழுமையாக ஏற்றுக்கொண்டால் தான் சொல்லலாம். அதுக்காக தான் சொல்றாங்க அப்படி ஏற்றுக்கொண்டவன் என்னிடம் வந்து அடைகிறான் அப்படின்னு.
இப்படி வந்து என்னை பார்த்து சொன்னால் கூட போதும் அப்படின்னு சொல்றாரு. சொல்றவங்க அப்படின்னா அது உண்மையா ஏற்றுக்கொண்டவங்க தானே சொல்லுவாங்க. அந்த மாதிரி யாருனாலும் சும்மா வந்து மனசாட்சிக்கு விரோதமாக சொல்ல மாட்டாங்க, மனமு வந்து ஏற்றுக்கொண்டவர்கள் தான் சொல்லுவாங்க. அப்படி ஜென்ரலாவே சொல்பவது அப்படின்னாலே ஏற்றுக்கொண்டதான் சொல்லுவாங்க. அதனால சொல்றாரு, இப்படி சொல்பவன் நீயே பரபிரம்மன் சொல்றவன் என்னை வந்து அடைகிறான்னு. இதுல என்ன அண்டர்ஸ்டுட், யாரு சொல்லுவா, முழுமையாக ஏற்றுக்கொண்டவன் தான் சொல்லுவான். சோ முழுமையாக ஏற்றுக்கொண்டவன் என்னிடம் வந்து அடைவான் அப்படி சொல்லுவான். சொல்லிவிட்டு சொன்னவனை வந்து உண்மையாக என்னை அடையக்கூடிய தகுதி அவனுக்கு இருக்கிறது அப்படின்னு. பரமபுருஷ பகவானை அறியாதவர்கள் வந்து தமோ குணத்தில் உள்ளவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அவர்கள் வெறும தேனை வெளியில வந்து கண்ணால பார்த்து மட்டும் சந்தோஷப்படுறவங்க, வெளியில மட்டும் நக்கனா அதோட நம்ம தேனை வந்து நம்ம அனுபவிக்க முடியாது, அதை உண்மையாக உணர வேண்டும். அது போலதான்னு சொல்றாங்க. உண்மைய பகவானை ஏற்றுக்கொள்ளாமல், பகவானுடைய அனுபவம் அவனை வந்து உண்மையாக அனுபவிக்காமல், அதற்கு வந்து ஏட்டளவுல நம்ம வந்து விளக்க உரை எழுதுவதால புண்ணியம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. எங்கிட்டயும் தேன் இருக்குன்னு சொல்லிக்கிறதுல என்ன பிரயோஜனம், தேன் இருக்கு, தேனுடைய தன்மை தெரியும், எப்படி எப்படி எல்லாம் இருக்கும் அப்படின்னு ஒரு ஹிஸ்டரி ஜியாகிரபி பிசிக்ஸ் எல்லாம் தேனை பத்தி எழுதினாலும் அதை உண்மையாக அனுபவிக்கலன்னா அதோட பிரயோஜனம் என்ன? அது போலதான் கீதைக்கு வந்து விளக்கம் பல்வேறாக கொடுத்துட்டே போகலாம், பௌதீக இதோட எண்ணத்தோட. ஆனால் அதை கூறிய பகவானை ஏற்றுக்கொள்ளாமல், அவர்தான் பரமபுருஷ பகவான், அவர் சொன்னது என்ன, சர்வதர்மான் பரித்யஜ மாம் ஏக்கம் சரணம் ரஜ, அவரை சரணம் பண்ணால பண்ணாம மித்த அனைத்து போதனைகளையும் நீ வந்து பெரிய விளக்கம் கொடுத்தும் என்ன பண்ணு. சோ அவர் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவரை உணர்ந்தால்தான் உண்மையாக நீ கீதையை உணர்ந்ததாக அர்த்தம் அப்படின்னு சொல்றாரு. அந்த கர்ப்பமிருகு ஏட்டறிஞர்கள் கிருஷ்ண பக்தரின் காரணமற்ற கருணைக்காக காத்திருக்க வேண்டும். பக்தரின் கருணையே கிடைச்சால்தான், அதாவது அந்த பகவத்கீதையை அவர் கரைச்சு குடிச்சு அவர் எழுதியிருக்கலாம், ஆனா அவருக்கு கொஞ்சமா கிருஷ்ணர் அருள் கூட வேண்டாம், அந்த கிருஷ்ண பக்தனோட அருள் கொஞ்சமா கிடைச்சா கூட அவருக்கு ரிலீஃபா, அவருக்கு வந்து நல்லது கிடைக்குமா, அந்த மாதிரி சொல்றாங்க. கிருஷ்ண பக்தரின் காரணமற்ற கருணைக்காக காத்திருக்க வேண்டியதுதான். எனவே நம்பிக்கையுடனும் அறிவுடனும் கிருஷ்ண உணர்வை வளர்த்து பக்குவம் அடைவது அவசியம் அப்படின்னு கன்க்ளூட் பண்ணிடுறாரு. இதுதான் இன்னைக்கு, ஏதாவது இதுல கேள்விகள் இருந்தா சொல்லுங்க, இல்லைன்னா நம்ம நாளைக்கு பார்ப்போம். சரிங்களா?